காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் பருவதமலைக்கு ஒரு ட்ரிப் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க் போனதும் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணுறது சொல்லியிருந்தான். ஆ போகலாமா? ஆ வந்து பெட்ரோல் போட்டாச்சான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். இன்னும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா என்ன? இப்போ தான் இந்தியா? சரி அவன் ரொம்ப காண்டாக இருக்கான் போல. சரி வாங்க, ஐ வா வா பின்னாடி வா. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே ஊர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டாச்சிபுரம்ன்ற ஊரில் தான் இருக்கோம். சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து நிறுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக வந்தாச்சுங்க. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகுது. இப்போ வந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளும் ஃப்ரெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடுலாம் வச்சுருந்தாங்கங்க. சாப்பிட்டுட்டு தெம்பா ஏறலான்னு சொல்லிட்டு நான் திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்துட்டு திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறானுங்கன்றது நீங்களே பாருங்கள். அப்படியே அவனுக்கு நீ என்ன விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. விட்டுருவோமா? அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கையிலேருந்து பிடிக்கி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க ஏறுறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகிடுச்சா. இதான் வந்து மெயின், இங்கே தான் சாமி கும்பிட்டு மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. இந்த இடம்தான், இந்த இடத்துல தான் வந்து கல்பூரம் கொளுத்திட்டு எல்லாம் ஏற ஆரம்பிப்பாங்க. நம்மளும் அப்படியே கிளம்பிடலாம். அப்படியே ஏற வேண்டிதான். கோவிலோட நேம் பார்த்தீங்கன்னா பருவத மலை சொல்லுவாங்க. திருவண்ணாமலை தாண்டி இருக்கீங்க. ஒரு வழியாக நம்ம சாமியை பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா எதனா கோவிலுக்கு போகலாம், ட்ரிப் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கோம். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ற. நம்ம இந்த மாதிரி மலையில் தாங்க இறங்கணும். ஃபுல்லாகவே இந்த கட்டப்பாறை தான் வச்சுருப்பாங்க மலை செங்குத்தான மலையில். இன்னும் ஒரு இடம் இருக்குது, அது வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் இறங்குறாரு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குது, எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஹாய், நான் செல்லிங்க வந்து தூக்கி போடுவேண்ணா, நீ கேட்ச் பிடிக்கிறியா? இருடா வரேன். பார்த்தீங்கனா இதில் தான் இறங்கணும். இவ்வளோ செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா? அதோ போகிறான் பாருங்க, அவனே இன்னும் பாதிப்படியில் தான் இருக்கும். இல்லைங்க, ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் இந்த பாறையே முடியல. இன்னும் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. சொன்னதே எனக்கு வந்து பக் பக்குன்னு இருக்குது, எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்போது தாங்க நிம்மதியாக இருக்குது. அப்படியே நடக்கிறதே தெரியாமல் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாகவே தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான். இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரியல. பாருங்கள், காட்டுத்தி இங்கே ஃபயர் ஆகிட்டு இருக்குது போலங்க, அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தெரியுதுங்களா? அதான் கோவில், காட்டுத்தி ஆகிட்டுருக்கு. அப்படியே நைட்டு நம்ம வரும்போது சரியான எரிஞ்சிட்டு இருந்தது. அப்படியே வாங்க, நம்ம கீழே தெரியுதான்னு தெரியல, காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக நைட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது, போய் கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு போக வேண்டியதாங்க. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திண்டிவனம் தான் போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் இதோட முடியுதுங்க. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறையாக தான் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியுது. என்ன தப்பு இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் மாற்றி